11th standard maths la example 7.22 paakalam. Prove that determinant la values kuduthirukanga equal to x minus y y minus z into z minus x nama prove pannom. Okay va? Okay, so ippo idhukku na determinant edukra vechukongala. So ipo enna parunga, one the first element edukra, so indero inda column poidum, idu rendu cross la multiply panna y z square minus இது என்னாகும் இஸ் இட் ஒய் ஸ்கொயர் வரும். அடுத்தது இது எடுத்த மைனஸ் ஒன் வரும் இந்த எலிமெண்ட்டுக்கு. சோ இந்த ரோ இந்த காலம் போயிடுமா. சோ அப்ப என்னாகும் எக்ஸ் இஸ் இட் ஸ்கொயர் மைனஸ் இஸ் இட் எக்ஸ் ஸ்கொயர்ட் அடுத்து பிளஸ் ஒன். இங்க என்னாகும் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்டு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்னு இந்த மாதிரி வரும். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதெல்லாமே நம்ம ஒன்னால மல்டிப்ளை பண்ணா என்ன வரும், அந்த இந்த வேல்யூஸ் தான் வரும். ஓகேவா? ஆனா நமக்கு எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த இதுல வேணும் ப்ரூவ் பண்ணும். ஓகேவா? சோ இதை நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு நீங்க இதை சால்வ் பண்ணா இந்த மாதிரி நமக்கு வராது. ஓகேவா? சோ அப்ப என்ன பண்ணலாம் அப்படி பாருங்க. சோ எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்கா, அப்போ இது வந்து சி ஒன் சி டூ சி த்ரீ காலம் ஒன் காலம் டூ காலம் த்ரீ. சோ அப்போ காலம் ஒன்ன நான் என்ன எடுத்துக்கலாம், எக்ஸ் மைனஸ் அதாவது காலம் ஒன் இருக்க இடத்துல சி ஒன் மைனஸ் சி டூன்னு எடுத்துக்கலாமா? இப்ப காலம் ஒன் இருக்க இடத்துல சி ஒன் மைனஸ் சி டூ எடுத்தனா எனக்கு என்ன ஆகும் பாருங்க, ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ அடுத்து எக்ஸ் மைனஸ் ஒய் அடுத்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஓகே. அடுத்து இங்க ஒய் மைனஸ் இசட் இருக்கு. சோ அப்போ சி டூ மைனஸ் சி த்ரீ பண்ணலாமா? அப்ப சி டூ சி டூ மைனஸ் சி த்ரீ பண்ற வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும் பாருங்க, ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ ஒய் மைனஸ் இசட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர் வரும். அடுத்து இப்போ இசட் மைனஸ் எக்ஸ் இருக்கு, சோ நாம என்ன ட்ரை பண்ணுவோம் அடுத்து. சோ அப்ப தேர்ட் காலம் தேர்ட் காலத்துல இசட் மைனஸ் எக்ஸ் வரணும். இது என்ன பண்ணலாம், தேர்ட் காலம் மைனஸ் ஃபர்ஸ்ட் காலம் பண்ணலாமா? சி த்ரீ இது சி த்ரீ மைனஸ் சி ஒன். அப்ப ஒன் மைனஸ் ஒன் ஜீரோ இசட் மைனஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதுக்கு நாம டிட்டர்மினன்ட் பாக்கணும். இப்ப இதுக்கு டிட்டர்மினன்ட் பாருங்க. சோ இங்க இந்த ரோ ஃபுல்லாவே ஜீரோ இருக்கு, இந்த ரோ ஃபுல்லாவே என்னவா இருக்கு, ஜீரோன்னு இருக்கு. ஓகேவா? அப்ப இதோட டிட்டர்மினன்ட் என்ன வரும் பாத்தீங்கன்னா, ஜீரோன்னு தான் வரும். சோ ஒரு காலமோ இல்ல ஒரு ரோவோ ஃபுல்லா ஜீரோ இருந்துச்சுன்னா அதோட டிட்டர்மினன்ட் ஜீரோ தான் வரும். புரிஞ்சுதா? சோ அப்போ நம்ம இந்த மெத்தடும் நமக்கு வரல, இதுவும் வரல. அப்ப இங்க ஃபுல்லா ஜீரோ இருக்கு இல்லையா, அப்ப ஏதாச்சும் ஒன்னு ஜீரோ இல்லாம நம்ம வச்சுக்கலாம் இல்லையா, ஏதாச்சும் ஒன்னு நாம ஜீரோ இல்லாம வச்சுக்கலாமா? என்ன பண்ணுங்க, எதுனாலுமே நம்ம வச்சுக்கலாம். சோ புக்ல வந்து என்ன எடுத்துருக்காங்க, சி டூ சி த்ரீ தான் வந்து அவங்க ஜீரோ ஆக்கிருக்காங்க, இது பண்ணிக்காங்க. சோ நாம சி த்ரீய வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? சி ஒன்ன வந்து சி ஒன் மைனஸ் சி டூன்னு எடுத்துப்போம், சி டூ சி டூ மைனஸ் சி த்ரீன்னு எடுத்துப்போம், சி த்ரீய நாம அப்படியே வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்ப சி ஒன் சி டூ இதேதான் இருக்குது. அப்போ சி ஒனுக்கு என்ன வந்தது, ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயர். சி டூக்கு ஜீரோ ஒய் மைனஸ் இசட் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் ஸ்கொயர். சி த்ரீ அப்படியே கொஸ்டின்ல இருக்கு, தெரிஞ்சுக்கோங்க, ஒன் இசட் இசட் ஸ்கொயர். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இதுக்கு நாம டிட்டர்மினன்ட் பாக்கலாம். ஓகேவா? ஓகே. சோ இப்ப இது ஜீரோ இருக்கனால இந்த டேர்மோட இது மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ தான் வரும். சோ இங்கே ஜீரோ இருக்கனால இந்த டேர்மோட அடுத்து எது மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ வரும். சோ அப்போ ஒன் இருக்கா, சோ இப்போ ஒன்ன வச்சு நாம மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஓகே. சோ அதுக்கு முன்னாடி இப்ப இதுல பாத்தீங்க வச்சுக்கோங்களேன், இது வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ல இருக்கா. அப்ப இது எப்படி எடுத்துக்கலாம், எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய் எடுத்துக்கலாமா? சோ ஜீரோ எக்ஸ் மைனஸ் ஒய், சோ எக்ஸ் பிளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய். அதே மாதிரி இங்க ஜீரோ ஒய் மைனஸ் இசட், சோ ஒய் மைனஸ் இசட் ஒய் பிளஸ் இசட். ஓகேவா? ஓகே. அடுத்து இங்க ஒன் இசட் இசட் ஸ்கொயர். எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நாம என்ன பண்ண போற பாருங்க. சோ இந்த ரோ இருக்கு இல்லையா, சோ இந்த ரோல சாரி இந்த ரோ வேண்டாம், இந்த காலம் ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு இல்லையா, இந்த காலத்துல பாருங்களேன். சோ எக்ஸ் மைனஸ் ஒய் வந்து காமனா இருக்கு. ஓகேவா? சோ டேக்கிங் எக்ஸ் மைனஸ் ஒய்
from column 1. அதே மாதிரி செகண்ட் காலத்துல பாத்தீங்கன்னா y minus z இருக்கா செகண்ட் காலத்துல, சோ அதையும் எழுதிடுங்க, டேக்கிங் y minus z from column 2. ஓகேவா? ஓகே, எடுத்தோம் அப்படின்னா சோ மேல ஜீரோ தான் வரும், இது என்னாகும் ஒன்னு வந்துரும், இங்க x plus y வரும். அதே மாதிரி செகண்ட் காலத்துல ஜீரோ ஒன் y plus z, அடுத்தது z, சாரி 1 z z square. சோ இப்ப வெளியில என்னென்ன எடுத்திருக்கோம் நாம, x minus y, y minus z வெளியில எடுத்திருக்கோம். ஓகேவா? சோ அதாவது காலம் ஒன்ல இருந்து x minus y எடுத்தோமா, சோ x minus y ஆல காலம் ஒன்ன மல்டிப்ளை பண்ணுங்க, x minus y into 0 0, x minus y into 1 x minus y, x minus y into x plus y x plus y. அதே மாதிரி செகண்ட் காலத்துல இருந்து y minus z எடுத்தோமா, சோ இதையும் அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி பாருங்க வரும். ஓகேவா? ஓகே, சோ இப்போ இதுக்கு நாம டிட்டர்மினன்ட் பார்க்கலாம் இந்த டேர்முக்கு. ஓகேவா? சோ இங்க வந்து நமக்கு x minus y, y minus z இருக்கு. சோ இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் நம்ம பார்க்கறோம். சோ இது 0 வரும், 0 எடுத்தோம்னா நம்ம இதை கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சர் ஜீரோ தான் வரும் மல்டிப்ளை பண்ணும் போது. அதே மாதிரி இதுக்கும் என்ன ஆகும், அதே மாதிரி தான் வரும். அதாவது பாருங்களேன், இப்ப ஃபர்ஸ்ட் ஜீரோ இன்டூ இது ரெண்டுத்தையும் கிராஸ்ல மல்டிப்ளை பண்ணுவோமா, ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் இசட் இன்டூ ஒய் பிளஸ் இசட் இப்படி பண்ணுவோம். சோ இதை நம்ம சால்வ் பண்ணி இங்க என்ன இருக்கு, இன்டூல இருக்கு, அப்ப அது ஜீரோ தான் வரும். அதே மாதிரி இதுக்கும் என்ன வரும், ஜீரோ தான் வரும். ஓகேவா? அப்போ இது என்ன ஆகும், மைனஸ் ஜீரோ இன்டூ சம் இந்த ரோ இந்த காலம் போயிடும், வரதை மல்டிப்ளை பண்ணி உள்ள எழுதுவோம். ஓகேவா? அடுத்தது இப்ப இதனாக பாருங்க, அடுத்து பிளஸ் ஒன் ஒன் இன் டூ, சோ இந்த ரோ இந்த காலம் போயிடும். ஓகேவா? சோ இந்த ரோ இந்த காலம் போயிடும். அடுத்து உள்ள என்ன, இங்க என்ன இருக்கு பாருங்க, ஒய் பிளஸ் இசட் இங்க மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஒய் வருமா, இது இப்படி மல்டிப்ளை பண்ணியாச்சு, அடுத்து x பிளஸ் ஒய்னு வரும். ஓகேவா? அடுத்து இப்ப பாருங்க, சோ இந்த x மைனஸ் y, y மைனஸ் z அப்படியே இருக்கட்டும். சோ இப்ப இதுக்குள்ள நம்ம என்ன இருக்கு, இது ஜீரோல மல்டிப்ளை பண்ணா இது ஜீரோ, இங்க ஒரு ஜீரோ போடும், சோ அதை விட்டுடுங்க. சோ இப்ப இது மட்டும் தான் இருக்கு. சோ என்னென்ன இருக்கு, y பிளஸ் z, x பிளஸ் y, இது மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்து இப்ப என்ன பண்ண பாருங்க, x மைனஸ் y, y மைனஸ் z என்ன இருக்கு பாருங்க, y பிளஸ் z, சோ இது பிராக்கெட்டோட வெளில வந்தா மைனஸ் x மைனஸ் y வரும். ஓகேவா? சோ அடுத்து x மைனஸ் y, y மைனஸ் z, சோ அடுத்து பிளஸ் y மைனஸ் y கேன்சல் ஆயிட்டு இங்க என்ன இருக்கும், z மைனஸ் x இருக்கும். ஓகேவா? ஓகே, சோ இப்ப க்வெஸ்சன்ல ப்ரூவ் பண்ண சொன்ன x மைனஸ் y, y மைனஸ் z, z மைனஸ் x வந்துடுச்சா? ஓகேவா? ஓகே, சோ இந்த இடத்துல வந்து இந்த x மைனஸ் y நீங்க லாஸ்டா கூட எழுதிக்கலாம், இது டிட்டர்மினன்ட் இது மட்டும் கண்டுபிடிச்சிட்டு லாஸ்டா கூட நீங்க எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். ஓகேவா? ஓகே, சோ இந்த வந்து இது வந்து புக்ல இருக்க மாதிரி தான், இந்த காலம் தான் வைக்கணும், இந்த இதுதான் வைக்கணும்னு கிடையாது. ஓகேவா? சோ எப்படி வேணாலுமே வச்சுக்கலாம். சோ பாருங்க, இப்ப நான் இது வந்து என்ன பண்ணிருக்கேன், புக்ல இங்க ஒன் இருக்கும், இங்க ஜீரோ ஜீரோ இருக்கும். சோ நமக்கு இங்க ஜீரோ ஜீரோ இருக்கு, இங்க ஒன் வச்சிருக்கேன் நான், அதாவது காலம் த்ரீ அப்படியே வச்சிருக்கேன், இதை ரெண்டு மட்டும் நான் மாத்திருக்கேன். ஓகேவா? ஓகே, எப்படி பண்ணாலுமே ஆன்சர் வருது. சோ நாம ப்ரூஃப் பண்ணியாச்சு. சோ LHS ஈக்குவல் டு RHS. ஓகேவா? ஓகே, சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.